ஆர்எஸ்எஸ் வந்து சமூக நீதிக்காக பேசிய லட்சக்கணக்கான வார்த்தைகள் எல்லாவற்றையுமே இந்த ஒரு வார்த்தையை அழித்து விட்டதா? பாஜகவுக்குமான அரசியல் உறவு கள்ளத்தனமானது என்று சொல்கிறார். ஏன் நாம் தேர்தலில் பேசுவதில்லையா? இது ஒரு கள்ள கூட்டணி என்று சொல்வதில்லையா? இது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பெண்மையோடு தாய்மையோடு சம்பந்தப்படுத்தி புரிந்து கொள்வது என்பது அரசியல் உள்நோக்கமுடையது. ஒருவர் சொல்லாத ஒன்றை அல்லது அப்படி சொல்வது தன்னுடைய நோக்கம் இல்லை என்று 100 முறை விளக்கம் அளித்த பிறகும் இல்லை நீ அப்படித்தான் சொன்ன நீ அப்படித்தான் சொன்ன அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். கனிமொழியை பற்றி எச் ராஜா என்ன பேசினார்? எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அவதூறான ஒரு வாக்கியத்தை அவர் பேசினார். ஒவ்வொரு பாஜக தலைவரும் இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக எவ்வளவு வன்முறை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. மோடியே அப்படிப்பட்ட ஒரு மூன்றாந்தர பேச்சாளர் தானே. அது என்ன ஆர்எஸ்எஸ் மட்டும் கட்டம் கட்டுறீங்க? அவர் ஒரு தலித் தலைவர் என்பதாலா? உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? அத்ராசில் என்ன நடந்தது? ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நாக்கு துண்டிக்கப்படுகிறார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த இயக்கம் எங்கள் இயக்கம். பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் 33% இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் எங்கள் இயக்கம். திமுக செய்ததில் ஒன்றையாவது எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் செய்திருப்பாரா? நாடு முழுக்க பாலியல் குற்றங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கிறார்கள். எளிய மக்களை அதிகாரத்தில் அமர வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தின் வழிவந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விவசாயியாக இருந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற ஒருவரை பார்த்து பேசிய சொற்கள் ரொம்ப வைரலாயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அவதூறான விஷயத்தை அவர் பேசியிருக்கலாமா? இது மக்கள் மத்தியில் ஒரு அருவறுப்பை உண்டாக்கியிருக்கே. இல்லை, முதல்ல ஆர்எஸ்எஸ் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே வந்து இது ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷன். வந்துட்டு எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பேட்டிலேயோ சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு வார்த்தைகளை ரொம்ப ஹைலைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஆர்எஸ்எஸ் அதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் வந்து முன்னிறுத்துறதுங்கிறது உங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை அவர் தவறு என்று அவரே திருத்தி கொண்டிருக்கிறார். யார் மனமாவது புண்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூட சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகும் கூட நீங்கள் இல்லை ஆர்எஸ்எஸ் இப்படி சொல்லிட்டாரு, திமுகவே இப்படி தான் அப்படின்லாம் பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு கீழ்த்தரமான அரசியல் உள்நோக்கத்தை காட்டுகிறது. பாஜகவும் அதிமுகவும் தங்களுடைய சாதனைகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோத மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இதுபோன்ற துண்டு துக்கடாவாக அங்கெங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தி தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். இதை மக்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதும் இல்லை, நம்பப் போவதும் கிடையாது. இன்னொன்று, எங்களை விட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உழைத்த இயக்கம் என்பது யாரும் கிடையாது. நாங்கள் கொண்டு வந்த சமூக நீதி திட்டங்கள் சமூக நலத்திட்டங்களின் மூலமாகத்தான் இன்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய நீதியை அவர்களுக்கான நீதியையும் சம உரிமையையும் சமூகத்தில் பெற முடிந்தது. இதற்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு உண்டு. அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அவர்கள் இதுபோன்ற ஒரு கொச்சையான அல்லது ஒரு திட்டமிட்ட வகையில் பேசுவார் என்பதை யாரும் ஏற்கப் போவதில்லை. வாய் தவறுதலாக சொல்லிவிட்ட சில வார்த்தைகளுக்காக அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். அதோடு அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. இதை திரும்ப திரும்ப பேசுவதன் வழியாக நீங்கள் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறீர்கள். அது தமிழகத்தில் செல்லுபடியாகாது. அப்படி என்றால் ஆர்ராஜா அவருடைய பேச்சு தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? எதிரொலிக்காது. தேர்தல் களத்தில் ஊழல் எதிரொலிக்கும், இந்த ஆட்சியினுடைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் எதிரொலிக்கும், மக்கள் விரோத நடவடிக்கைகள் எதிரொலிக்கும், பொள்ளாச்சி விவகாரம் எதிரொலிக்கும், சாத்தான்குளம் சம்பவம் எதிரொலிக்கும், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு எதிரொலிக்கும், கொரோனா கால காலத்திலும் அடித்த கொள்ளை எதிரொலிக்கும். இதுதான் தேர்தல் பிரச்சனை. ஆர்எஸ் அவர்கள் பேசியது அல்ல, அல்லது அவர் அதற்காக வருத்தம் தெரிவித்த பிறகும் நீங்கள் போடுகிற நாடகம் கண்ணீர் நாடகம் அல்ல இந்த தேர்தலுடைய பிரச்சனை. மாறாக 10 காலமாக மத்திய மாநில இந்த 10 காலமாக மாநில ஆட்சியிலும் கடந்த 6 காலமாக மோடியினுடைய ஆட்சியிலும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் தான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது. தன்னை பகுத்தறிவு பட்டறிலிருந்து புறப்பட்டதாக பெருமை பேசக்கூடிய திரு ஆர் ராஜா அவர்கள் குறை பிரசவம் கள்ள உறவு இப்படிலாம் பேசியிருக்கிறது அவருடைய ஆளுமைக்கு அழகா? இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து சமூக நீதிக்காக பேசிய லட்சக்கணக்கான வார்த்தைகள் எல்லாவற்றையுமே இந்த ஒரு வார்த்தையை அழித்து விட்டதா? அவர் தான் பேசியது புண்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன், என்னுடைய நோக்கம் அதுவல்ல. அவர் பாஜகவுக்கும் அதிமுகவிற்குமான அரசியல் உறவு அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்குமான அரசியல் உறவு கள்ளத்தனமானது என்று சொல்கிறார். ஏன் நாம் தேர்தலில் பேசுவதில்லையா? இது ஒரு கள்ள கூட்டணி என்று சொல்வதில்லையா?
அல்லது இது ஒரு கள்ள ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, இரண்டு நாடுகளுக்கிடையே ஒரு கள்ள ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்வது கிடையாதா? இது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பெண்மையோடு தாய்மையோடு சம்பந்தப்படுத்தி புரிந்து கொள்வது என்பது அரசியல் உள்நோக்கமுடையது. அப்படியே அதற்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதில் இருப்பதாக நினைத்தால் அதை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கம் என்பது பெண்களுக்கு அல்லது சமூக நீதிக்கு செய்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் இல்லை என்று ஆக்கிவிட முடியுமா? அப்படி பார்க்கிற போது இது முழுக்க முழுக்க ஒரு அபத்தமான ஒரு வாதம். ஒருவர் சொல்லாத ஒன்றை அல்லது அப்படி சொல்வது தன்னுடைய நோக்கம் இல்லை என்று 100 முறை விளக்கம் அளித்த பிறகும் இல்லை நீ அப்படித்தான் சொன்ன, நீ அப்படித்தான் சொன்ன அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். மக்கள் அதை ஒருபோதும் நம்பப்போவது கிடையாது. அராசா சொன்னது என்பது எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சிக்கு வந்தார், அவர் நேர்மையான வழியில் வரவில்லை. அதோடு மட்டுமல்ல, மாநில உரிமைகளை எல்லாம் பாஜகவிற்கு அடகு வைத்து தான் தன்னுடைய அதிகாரத்தை அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் பாஜகவோடு வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு கள்ள கூட்டணி என்பதுதான் ஆராசாவினுடைய கருத்து. அந்த கருத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் பொதுவெளியில் நாங்களோ அல்லது ஆராசாவோ யாருமோ பிரயோகிக்கக்கூடியவர்கள் அல்ல. அது முழுக்க 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 நீங்கள் திரிக்க விரும்புகிற, இட்டுக்கட்ட விரும்புகிற ஒரு விஷயம். 100 முறை இதற்கு நீங்கள் நாங்கள் இதற்கு பதில் சொன்னால் கூட இல்லை நீங்கள் அப்படி தானே சொன்னீர்கள் என்று சொல்லிக் இருக்க போகிறீர்கள். இந்த இடத்தில் நான் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். கனிமொழியை பற்றி ஆராசா, இது எச்ராஜா என்ன பேசினார், எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அவதூறான ஒரு வாக்கியத்தை அவர் பேசினார். ஏன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அதை அவ்வளோ பெரிதாக எடுத்து பேசவில்லை? எஸ்வி சேகர் அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை எவ்வளவு கேவலமான முறையில் பேசினார். அப்படி கேவலமான முறையில் பேசிய அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டும் காவல்துறை அவரை நெருங்கக்கூட இல்லை. அவரை காப்பாற்றியது யார்? இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் இன்றைக்கு மோடி பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் எஸ்வி சேகரால் அன்று இழித்துரைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பெண்கள் கிடையாதா? அவர்களுக்கு கண்ணீர் என்று எதுவும் கிடையாதா? அவர்களை என்ன சொல்லி அவர் பேசினார்? அந்த வார்த்தையை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. கனிமொழியை பற்றி எச்ராஜா பேசியது என்பது என்ன? நீங்கள் இதற்கெல்லாம் இந்த இப்பொழுது பெரிய நியாயம் பேசுகிறவர்கள் எல்லாம் அன்றைக்கு பேசினார்களா? அதென்ன திமுக என்று ஒருவர் வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அவ்வளோ பெரிய நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்கள்? குருமூர்த்தி சொன்னாரே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களில் 30% பெண்களுக்கு 30% பேர் தான் பெண்மையோடு இருக்கிறார்கள் என்று. நீங்கள் இதுவரைக்கும் அவரை கண்டித்திருக்கிறீர்களா? அதே போல் நயன்தாராவை பற்றி மிக மோசமான ஒரு கமெண்டை ராதாரவி சொன்னார். ராதாரவி சொன்னது என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு மோசமான ஒரு கமெண்டை சொன்னபோது எங்கள் கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு பெண்களை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசிய அதே ராதாரவி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், பாஜகவில் இருக்கிறார். எல்லாத்தையும் விடுங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர் மோடியோட பேச்சை வந்து மொழிபெயர்க்கிறாங்க. திமுக ஆட்சியில் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க, திமுக காரங்கனால இழிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு பாரத பிரதமர் வந்து திண்டுக்கல் லியோனிக்கு வந்து பதில் சொல்லி கொடுத்துருந்த அந்த உரையை அவங்க வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமருக்கு பதில் சொல்றதுக்கு எங்கள் இயக்கத்தில் திண்டுக்கல் லியோனியே போதும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதனால் தான் அவர் தமிழ்நாட்டில் அவருக்கு சமமான அரசியல் எதிரி என்பது அந்த லெவல் தான் இருக்குது இன்றைக்கி. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நேற்று வானதி சீனிவாசன் பேசியது. கமலஹாசனை பற்றி ஒன்று சொல்கிறார். கமலஹாசன் வானதி சீனிவாசனை துக்கட அரசியல்வாதி என்கிறார். அதற்கு பதிலாக கமல் லிப் சர்வீஸ் தான் செய்யக்கூடியவர் என்று வானதி பேசுகிறார். எங்கே லிப் சர்வீஸ் என்றால் யாருக்கும் புரியாமல் போய்விடுமோ என்று என்ன சொல்கிறார்? லிப் சர்வீஸ்னால் உதட்டளவில் உபச்சாரம் செய்வது என்று ஒன்று இருக்கிறது. உதட்டிற்கு சர்வீஸ் செய்வது, உதட்டிற்கு உபச்சாரம் செய்வது என்று ஒன்று இருக்கிறது என்று கூடுதல் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது கமல் முத்த காட்சிகளில் நடிக்கக்கூடியவராம், காதல் காட்சிகளில் நடிக்கக்கூடியவராம், அதனால் அவர் உதட்டிற்கு மட்டுமே உபச்சாரம் செய்யக்கூடியவர் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு பாலியல் சார்ந்த ஒரு அர்த்தத்தில் கமலஹாசனோடு நடிக்கக்கூடிய நடிகைகளை பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் வானதி பேசுகிறார். முத்த காட்சியில் நடிப்பவர்கள் எல்லாம் அப்படி என்றால் அந்த சர்வீஸை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தமா? எனக்கு புரியவில்லை. கமலஹாசன் ஒரு நடிகர், அந்த காட்சிகளில் நடிக்கக்கூடிய பெண்கள் ஒரு நடிகை, ஒரு தொழில் சார்ந்து அவர்கள் அந்த நடிப்பில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை பார்த்து லிப் சர்வீஸ் அவர்களுக்கு செய்கிறார் கமலஹாசன் என்று சொன்னால் இது பெண்மையை, பெண்களை இழிவுபடுத்துகிற, கொச்சப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லையா? இவர்கள்தான் பெண்மைகளுக்காக போராடக்கூடியவர்களா?
இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு பாஜக தலைவரும் இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக எவ்வளவு வன்முறை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. மோடியே அப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் தானே. அப்படிப்பட்ட நிலையில் இவர்களுக்கெல்லாம் இதை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. நாங்கள் எங்களிடம் ஏதாவது ஒரு தவறு இருக்கிறது என்று மற்றவர்கள் கருதினால் நாங்கள் எப்போதுமே அதை திருத்தி கொண்டிருக்கிறோம், கண்டு எங்களுக்குள் கண்டித்திருக்கிறோம், அதை திரும்ப பெற்றிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் கனிமொழியை பற்றி பேசியதை எச்ராஜா வந்து பார்த்திங்கன்னா அதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா, அல்லது குருமூர்த்தி இந்திய பெண்களை பற்றி பேசியதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா, வானதி இப்பொழுது பேசியதற்கு மன்னிப்பு கேட்பாரா, கமலஹாசனுடைய படங்கள் நடிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கமலஹாசன் மூலம் லிப் சர்வீஸ் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று என்ன இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? வானதி சீனிவாசன் இதற்காக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளிக்க வேண்டும். இதே போல ஒரு பிரச்சாரத்தின் போது திரு மு க ஸ்டாலின் அணிந்திருக்கும் கால் செருப்பை விட குறைவான விலைக்குத்தான் போவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசியிருந்தார் ஆ ராஜா. இது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கையான சமத்துவத்தையே சிதைப்பதாக இல்லையா? அதாவதுங்க, உதாரணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி இது திமுக தலைவரை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜயபாஸ்கர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, ஒவ்வொரு அதிமுக தலைவர்களும் இதுபோல் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேசுங்க. அது என்ன ஆராசாவை மட்டும் கட்டம் கட்டுறீங்க? அவர் ஒரு தலித் தலைவர் என்பதாலா, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்பதாலா? ஒட்டுமொத்தமாக எடுங்க. ஒவ்வொரு தலைவர்களும் மற்றவர்கள் பற்றி என்ன பேசினாங்க, ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா கனிமொழியை ஆராசாவை பற்றி என்ன பேசினாங்க, எல்லாத்தையும் எடுங்க, உட்காந்து பேசுவோம். அதுக்கு பதிலாக ஆராசாவை எப்படி 2G விஷயத்தில் கட்டம் கட்டி அவர் ஒழிக்க முயற்சி பண்ணீங்களோ அதே மாதிரி இப்பவும் பண்ணுறீங்க. காரணம், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வருவது என்பதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் பேசியதை அவரை நியாயப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஒன்றெண்டு வாக்கியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அவரை வந்து கட்டம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அவர் அமைச்சராக இருந்தபோதும் சரி, இந்த இயக்கத்துக்கும் சரி, அவர் ஆற்றிய பணிகள் என்பது மிகப்பெரியது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இதை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் அது அதைவிட ஒரு பரிதாபமான கனவு வேறு எதுவுமே இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் பிடித்து ஆட்டுகிறது. அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் தற்கொலை செய்து கொள்வேன் என்கிறார்கள், இன்னொரு புறம் பிபி சுகர் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மேடை மேடையாக போய் ஒரு நாடகம் ஆடி அழுது கொண்டிருக்கிறார். நான் ஒரு எளிய மனிதன், என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டாங்க, ஒரு சாதாரண மனிதன் மேலே வந்ததை உங்களால் தாங்கிக்க முடியலன்னு. எடப்பாடி பழனிசாமி சாதாரண மனிதரா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு எட்டு வழிச்சாலையில் போராடிய மக்களை அடித்து இழுத்து சென்றீர்களே உங்கள் காவல்துறையால், அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லையா? பொள்ளாச்சியில் நீங்கள் வந்து அண்ணா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறிய அந்த பெண்களை, பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை பாதுகாத்தீர்களே, அது என்ன வந்துட்டு அந்த பெண்களுடைய கண்ணீர்? அவர்கள் பெண்கள் இல்லையா? அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நியாயமும் கிடையாது. அங்கு எஸ்லோனில் என்ற பெண்ணை தூத்துக்குடியில் கதற கதற சுட்டுக் கொண்டீர்களே, தொண்டைக்குழியில் துப்பாக்கியை செலுத்தி ஒரு சிறுமியை சுட்டு படுகொலை செய்தீர்களே, அந்த பெண்ணுடைய கண்ணீருக்கு எந்த விலையும் கிடையாதா? திருச்சியில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு டிராஃபிக் போலீஸ்காரன் எட்டி உதைத்த அந்த பெண் அந்த சாலையில் விழுந்து இறந்து போனாலே, அதுக்கு வந்து அந்த கண்ணீருக்கு எந்த இதுவுமே கிடையாதா? தர்மபுரியில் 3 பெண்களை உங்கள் கட்சியில் தானே கதற கதற பேருந்தில் வைத்து எரித்து கொண்டார்கள் ஜெயலலிதா மீதான அந்த வழக்கிற்காக. என்ன பெண்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? முழுக்க முழுக்க பெண்களின் மீது வன்முறையை கட்டு விழுத்துவிட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யோகி ஆதித்யநாத் இன்றைக்கு வந்து பேசுகிறார், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு திமுகவிடமிருந்து பாதுகாப்பு இல்லையாம். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? ஹத்ராஸில் என்ன நடந்தது? ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நாக்கு துண்டிக்கப்படுகிறாள், அதை ரிப்போர்ட் செய்ய போன அந்த பத்திரிகையாளர்கள் மீது தேச துரோக வழக்கு போடப்படுகிறது. ஹத்வாவில் என்ன நடந்தது? அந்த ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு எரித்து கொல்லப்படுகிறாள். இப்படி எத்தனை எத்தனை வழக்குகள், அந்த உறவினர்கள் தாக்கப்படுகிறார்கள். காஷ்மீர் ஆசிஃபா என்ற சிறுமிக்கு என்ன நடந்தது? அந்த சிறுமியை, பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த பாஜக எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். நாடு முழுக்க பாலியல் குற்றங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது பெண்கள் கதற கதற பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கர்ப்பிணிகளுடைய வயிற்றிலிருந்து சிசுக்களை கீறி எடுத்தார்களே, அந்த மோடி எங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறார். இந்த யோகி ஆதித்யநாத் வந்து எங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். யார் நீங்கள்? பாலியல் குற்றங்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காக 1000 விஷயம் செய்திருக்கிறோம், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக 1000 விஷயம் செய்திருக்கிறோம்.
பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த இயக்கம் எங்கள் இயக்கம், பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் 33% இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் எங்கள் இயக்கம், அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு, பெண் கல்விக்காக திமுக செய்ததில் ஒன்றையாவது நீங்கள் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் செய்திருப்பாரா? நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு செய்ததை ஒரு மிகப்பெரிய பட்டியலை நான் கொடுக்கிறேன். அதில் ஒன்றையாவது யோகி ஆதித்யநாத்தோ குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோதோ செய்திருக்கிறார்களா என்று சவால் விட்டு கேட்கிறேன். அப்படி பார்க்குற போது எங்களை பற்றி பேசுவதற்கே உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதுதான் உண்மை. பெண்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் அல்லது ஒரு ஒரு கூட்டணி இருக்கும் என்றால் அது அதிமுக பாஜக கூட்டணி தான். பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் எங்கு வாழ்கிறார்கள் என்றால் எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டியதில்லை, இந்தியாவிலேயே அதிக அளவு பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதிமுக பாஜக ஆட்சிகள் தான் காரணம் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? கலைஞர் இல்லாத முதல் சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இல்லை, அது இரு பெரும் ஆளுமைகள் இல்லை என்பது உங்களுடைய கற்பனை. அதிமுகவிற்கு ஜெயலலிதா என்ற ஒரே ஒரு நபர் மட்டும் இருந்தார், நாடறிந்த ஒரு ஆளுமையாக அவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் விட்டு சென்ற பணியை, கலைஞர் விட்டு சென்ற பாதையை, அது மதவாத எதிர்ப்பாக இருக்கட்டும், ஊழல் எதிர்ப்பாக இருக்கட்டும், கட்சியை ஒரு இரும்பு கோட்டையைப் போல கட்டி வைத்திருப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மகத்தான வெற்றியை நோக்கி இந்த இயக்கத்தை அழைத்துச் செல்வதாக இருக்கட்டும், தலைவர் கலைஞர் அவர்களும் மறைவிற்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மகத்தான வெற்றியை இந்த இயக்கத்திற்கு ஈட்டி தந்தார், அதைவிட பிரம்மாண்டமான வெற்றியை இப்பொழுது ஈட்டி தரப்போகிறார். அதிமுகவிற்கு ஆளுமை இல்லை என்று சொல்லுங்கள், திமுகவிற்கு ஆளுமை இல்லை என்று சொல்லாதீர்கள். கலைஞருடைய வெற்றிடம் என்பது அது எங்களுடைய நெஞ்சில் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அரசியல் ரீதியாக அதை எங்கள் தலைவர் மிக சிறப்பாக அதை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார், பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர் இல்லை என்ற உணர்வே எங்களுக்கு வராதபடி அந்த இடத்தை இன்றைக்கு திமுக தலைவர் அவர்கள் நிரப்பியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எந்த ஒரு பெரிய வெற்றிடமும் கிடையாது என்பதுதான் உண்மை.